வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சன். குக்கரில் மாத்திர கவரை எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கூட வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் தூக்கி போடுற பொருளை வச்சு ஆர்கனைசர் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்றதும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் லைக் போட்டுட்டு பாருங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கானும் ஆரம்பிச்சிருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் தான் உங்கள் வீடு தெரியும் வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம டீ பார்சல் வாங்கும்போது நமக்கு பேப்பர் கப்பு இது மாதிரி கொடுப்பாங்கங்க. நம்ம ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அதை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செய்யலாம். அதுக்கு இது மாதிரி ரவுண்டாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கப்பை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால அப்படியே நான் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் கப்பாக இருந்தால் நீங்கள் ஏதாவது பெயிண்ட் எதாவது அடிச்சுக்கோங்க. அந்த கார்ட்போர்ட்லேயும் நீங்கள் பெயிண்ட்டு ஸ்டிக்கர்ஸ் எதாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து கம் வச்சு நான் ஒட்டிக்கிறேங்க. ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். இதில் நாலும் நம்ம ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம மூணு ஒண்டி நான் ஒட்டுறேங்க. இன்றைக்கி நாலு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். எனக்கு மூணே போதுன்றதால மூணு கப்பு நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சா அவங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் வந்து எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோன்னா, இது ஒரு பென் ஹோல்டராக நான் யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி நம்ம ஒட்டிட்டு ஸ்டடி டேபிளோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷெல்ஃபோ அதில் இது மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு பென் ஹோல்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென் ஒண்டி இல்லைங்க, இதில் வந்து சீப்பு கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பென் ஹோல்டராக தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்றதை. இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஒரு பென் ஹோல்டரோ இல்லை பிளாஸ்டிக்கில் வந்து ஏதாவது ஒரு பொருளோ வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. வீட்டிலே வந்து தூக்கி போடுற பொருள் வச்சு நம்ம இது மாதிரி செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இது மாதிரி கோல்டு நம்ம வாங்கும் போது நமக்கு கோல்டு ரிங்கோ இல்லை கோல்டு கம்மலோ வாங்கும்போது இது மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இதில் நான் வந்து இதில் ஒரு சின்னதாக தர்மாக்கோல் மாதிரி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன கம்மல்லாம் இருக்கலாம் ஸ்டட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் இது மாதிரி நம்ம இதில் குத்தி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தொலைஞ்சி போகாதுங்க. எங்கேயாவது நம்ம போகிறோன்னும் போதும் இது மாதிரி எடுத்து நம்ம இதில் குத்திட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போதும் நமக்கு எங்கேயுமே தொலையாமல் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நீட்டாக இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஜுவல்லரி பாக்ஸ் தாங்க இப்போ நம்ம இதில் இதை ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து இது வந்து கம்மல் போடுற ஒரு பாக்ஸு, இது இது வந்து ஒரு செயின் வந்த பாக்ஸுங்க. இது ரெண்டும் வந்து பிளாஸ்டிக் வந்து நமக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கும்போது நமக்கு தருவாங்க இல்லையா, சின்ன சின்ன சட்னி சாம்பார்லாம் போட்டு தர அந்த பாக்ஸ் தாங்க. இது நம்ம இதில் வந்து ஆர்கனைஸாக நம்ம ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இது ஒன்று ஒன்று நம்ம ஒட்டிப்போம். எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கலாங்க. கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க, அப்போ தாங்க அது நமக்கு இல்லை நமக்கு வளைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே நமக்கு அழகாக ஒட்டிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சா, இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிச்சு. இதில் நம்ம என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கிறேங்க. சேஃப்டி பின் இதில் நான் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பொட்டு கலர் பொட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஒரு பேக்கெட்லேயோ கவர்லேயோ இருக்கும், ஒன்று ஒன்றா எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கம்மல் போட்டு வச்சுக்கிறேங்க. கம்மல் இது மாதிரி போடும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. அதுக்கு என்னென்னா இது மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின்னில் வந்து இந்த ரெண்டு கம்மலையும் நான் வந்து ஒன்றா போட்டு இது மாதிரி பின் பண்ணிக்கலாம். இது மாதிரி பின் பண்ணி நம்ம போடும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது ஒன்றும் டேமேஜும் ஆகாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். எந்த கம்பல் வேணுமோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. இது மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம போய் தேடணுன்ற அவசியமும் இருக்காது. இந்த இன்னொரு பாக்ஸை நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேங்க. நீங்கள் சின்னதாக நமக்கு சின்ன சின்ன ரப்பர் பேண்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம், இது மாதிரி பேண்ட் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம்.
இந்த பெருசாக இருக்கு இல்லையா, அந்த செயின் போடுற அந்த பாக்ஸில் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ பென்சில், பென்சில் காஜல் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி ஒரே இடத்துல எல்லாம் இருக்கும் போது நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இதே வந்து ஒரு ஷெல்ஃபில் இப்படியே வைக்கலாம். அப்படி உங்களுக்கு இது வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஷர்ட் வந்த பாக்ஸ் தாங்க. இதை நம்ம இதில் மாதிரி வச்சுட்டு நம்ம மூடியும் வச்சுக்கலாம். இது மாதிரி மூடி ஷெல்ஃபில் வச்சுட்டு வந்த போது எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி தூக்கி ஷெல்ஃப்லேயே வச்சிடலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் செய்ய போகிறோம் நம்ம. நான் எப்படி மடிக்கிறோமோ அது மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நான் இது மாதிரி மடிச்சிருக்கேன். இதை நம்ம இப்படி மாமும் மடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க நான் இப்படி மடிக்கிறேன்னு. இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி நமக்கு அது இம்ப்ரெஷன் வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சிட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இது மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக நமக்கு சென்ட்ரல் பாயிண்ட் நமக்கு வந்துடும். இது மாதிரி சென்டராக வந்து ரெண்டு நமக்கு லேயர் மாதிரி கிடைக்குது பாருங்கள், தெரியுதா? இதில் நம்ம பென்னில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பென்னில் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் நமக்கு தெரியுதா? இங்கே அங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒண்டி கட் பண்ணால் போதுங்க. ரெண்டு பக்கமும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்லேயும் நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. அந்த சின்னதாக பார்ட் இருக்குல்ல அது ஒண்டி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே மடிக்க போகிறோம். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அது மாதிரி பார்த்து நீங்கள் மடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இது மாதிரி மடிச்சிட்டு அந்த சைடில் ஒரு ஸ்டேபர் அடிச்சுக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. கரெக்டாக அங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஸ்டேபர் அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே நமக்கு கரெக்டாக நின்றுடுங்க. கரெக்டாக பாருங்கள் நான் எந்த பக்கம் வச்சு நான் ஸ்டேபர் அடிக்கிறேன்னு. மொத்தமாக சேர்த்து நீங்கள் ஸ்டேபர் அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு மூடாதுங்க. அதனால் ஒரு பக்கம் விட்டுட்டு தான் ஸ்டேபர் அடிக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி ஸ்டேப்லர் அடிச்சுட்டு கரெக்டாக நான் எப்படி அடிச்சிருக்கோம் அது மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டேப்லர் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு பெரிய பாக்ஸ்லேருந்து நம்ம ஒரு சின்ன பாக்ஸை நம்ம அதை நம்ம மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நல்லாயிருக்குங்க. நம்ம இதில் வந்து எல்லா திங்ஸும் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆர்கனைசராகவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நான் வந்து தையலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் இதில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா தையலுக்கு தேவையான திங்ஸை நம்ம இது மாதிரி வச்சுக்கிட்டு வந்தும் போது எப்போ நம்ம தையல் மிஷின் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்து நம்ம மிஷின் மேலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொண்டு இல்லைங்க நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மாத்திரைன்னு நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு வந்தும் போது மேலே மேலே அடுக்கி கூட வைக்கலாம். ஷெல்ஃபில் நமக்கு அழகாகவும் இருக்கும். இது மாதிரிலாம் பாக்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை தூக்கி போட்டுறாதீங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இது மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் நமக்கு எங்கே கேப் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னும் போது நமக்கு உள்ளே என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியுங்க. அதையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து மூடி வந்து இது மாதிரி இருக்குங்க. சில டைம் இந்த வாஷர் நம்மக்கிட்ட இல்லை, வாங்க முடியல அப்படின்னும் போது நம்ம இன்னொரு மூடி வாங்கிடுவோம். இல்லைன்னா நம்ம அதை அப்படியே வச்சுருப்போம். இனிமேல் அது மாதிரி வைக்காதீங்க. வாஷர் இல்லைன்னா கூட இது மாதிரி நம்மக்கிட்ட ஹேர் பேண்ட் இருந்தால் போதுங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு புது ஹேர் பேண்ட் தாங்க. புதுசாக வாங்கினீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஏன் நான் புதுசு போட சொல்கிறேன், நமக்கு புதுசு தான் கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கும். அது மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இல்லை சாதமோ இல்லை பருப்போ வைக்கும் போது நமக்கு மேலே மேலே பொங்கி பொங்கி வரும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கேப்பில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் தாங்க நமக்கு இது மாதிரி ஆகும். ப்ரெஷரும் நமக்கு கரெக்டாக வராது. அதுக்கு நான் வந்து இது மாதிரி ஊதுபத்தி குச்சி இருக்கு இல்லையா, நான் அதை எடுத்துக்கிறேன். அதை நம்ம இதில் உள்ளே இருக்க அடைப்பை நம்ம இது மாதிரி நம்ம குத்தி குத்தி நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாங்க. ஏதாவது அடைப்பு ஏதாவது வந்து பருப்போ இல்லை சாதமோ இருந்தால் நமக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த பக்கம்லாம் குத்தி எடுக்கிறேன் பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஊதுபத்தி குச்சியில் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஊசி இருந்தால் கூட நம்ம ஊசி நூல் வச்சு நம்ம கூட க்ளீன் பண்ணலாங்க. இது மாதிரி நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க.
இன்னொரு விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ற இந்த கேஸ்கட் இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம ஒன்று அந்த குக்கர்லயே நம்ம மூடியிலே போட்டு வைக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம தொங்குற மாதிரி ஆணியில போட்டு வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் நீங்க இது மாதிரி வச்சுடுங்க. யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு குக்கரில் நம்ம பொங்கி பொங்கி வராதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, குக்கரில் இந்த ஹேண்டில் தான் நமக்கு ரொம்ப நமக்கு கடுப்பேற்றும். என்ன தான் பண்ணாலும் நமக்கு வந்து இது ஹேண்டில் நமக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அதாவது நம்மக்கிட்ட இருக்க மாத்திரை கவர் இருக்கு இல்லையா, இது மாதிரி கொஞ்சம் பெரிய மாத்திரை கவரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து அந்த பக்கம் இருக்கிற மாத்திரை நம்ம எடுத்த பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துட்டேன், இதில் நம்ம அதை ஓப்பன் பண்ண அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேன் பாருங்க, இது மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம அதில் நம்ம அந்த ஸ்க்ரூவை போட்டு நல்லா அதை டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கழண்டு வராதுங்க, ரொம்ப நாளைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, அப்படியே போட்டு நல்லா டைட்டாக நம்ம டைட்டாக நல்லா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், நமக்கு கரண்டே வராதுங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.